புத்தர் எப்படி ஞானம் அடைஞ்சாரு, ரமணர் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இதே மாதிரி மற்ற நிறைய ஞானிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே டைப்பில் தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாப்பில் யாராவது ஒரு நாலஞ்சு ஞானிகள் பேரை சொல்லுங்கள். சரி, ஓஷோ. சரி, சரி சரி, உட்கார் உட்கார். ரைட், சரி சரி சரி. அதை பொதுவாக ஞானியின் உடனே நினைவு என்ன வருதுன்னு சொன்னால், ராமகிருஷ்ண பரமஸ்வர், விவேகானந்தர், அப்படி பெரிய எங்கெங்கேயோ இருக்கிறவங்கள தான் நினைவு வருது. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம மறந்துடுறோம், நம்மளை மறந்துடுறோம். ஏன்னா நமக்கு என்ன எப்படின்னு சொல்லி சொன்னால், ஞானங்கிறது நமக்கு அப்பால் எங்கேயோ இருக்குது, அது நமக்கு எட்டக்கூடிய ஒரு இடத்துல இல்லை, நம்ம எட்டி பிடிக்க வேண்டிய ஒரு ஒன்றுங்கிற மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப காலமாக ஊறி போயிருக்கு. அதனால் நம்ம சர்வசாதாரணமான ஒரு இதாக நினைக்கல. இப்போ அந்த அம்மா கூட என்ன சொன்னால், பகவத் ஐயான்னிட்டு தான் சொல்கிறாங்களே, நான் ஞானிட்டு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், எல்லாருமே வந்து ஏதோ தனக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எல்லாருமே ஞானிகளாக தான் இருக்கிறோம். நம்ம ஞானத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஜெய கிருஷ்ணமூர்த்தி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய ஞானம் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவரை வந்து ஒரு உலக போதகராக வருவாருன்னு சொல்லி அவருக்கு அவரை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் கிடச்சிருக்குது. அதனால அவரை எடுத்து அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அவரை எடுத்து வளர்க்குறாப்பில், அடாப்டர்ஸ்னால் எடுத்து வளர்க்குறாப்பில், தியோசாஃபிக்கல் சொசைட்டியிலிருந்து தான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இவர் வந்து பிற்காலத்தில் உலக போதகராக வருவார். அவருடைய போதனைகள் உலகம் முழுசும் போய் சேரணும்னு சொல்லி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார்னு சொல்லி ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி அதை பராமரிச்சிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு ஸ்பெஷலாக நிறையா ட்ரைனிங் அது இதெல்லாம் என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவர் வந்து சில அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறாரு, தியானங்கள்லாம் பண்ணுறாரு, சமாதி நிலை அனுபவங்கள்லாம் கிடைக்குது, ஒரு டிரான்ஸ்டெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்குது. எங்கெங்கே ஒரு ஹாஸ்டல் பாடியில் அப்படி ட்ராவல் எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் சில நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த ஞானம் அவருக்கு கிடைக்கல. இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வந்து, அப்போ அவங்க எல்லாருமே இங்கிலாண்டில் இருக்கிறாங்க, நம்ம சென்னையில் வந்து ஒரு அவங்க தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் ஒரு உலகளாவிய ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. அதுக்கு எல்லாருமே கப்பலில் கிளம்பி வராங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியையும் எல்லோரும் கூப்பிட்றாங்க. அப்போ அந்த டைமில் இருந்துச்சுன்னா, கிருஷ்ணமூர்த்தியுடைய ஓன் பிரதர் அவர் கூட தான் இருக்கிறார். அவர் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறார். அதனால் அவருக்கு அவரை கொஞ்சம் அவரை பார்த்துக்கிட்டு பராமரிச்சிட்டு இருக்கிறார். அப்போ இவர் நான் வரல, நான் நீங்கள்லாம் போங்கங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பழையபடி இவங்க வந்து இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்கிற மாதிரி உள்ள சில தேவதாம்சங்களெல்லாம் இது பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் கேட்குறாங்க. அவர் கிருஷ்ணமூர்த்தியோட பிரதருக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா, அவரை நான் கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு போகலாமா என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து பிற்காலத்தில் உலக போதகராக வருவார். அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க. அந்த 12 சீடர்களில் பிரதம சீடரே அவருடைய தம்பி தான் இருப்பார். அதனால் அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே கப்பலில் கிளம்பி போகிறாங்க, கிருஷ்ணமூர்த்தியும் போகிறார். கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கும் பொழுது இங்கேருந்து டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்னு சொல்லி வருது. அப்போ இவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கன்னு தெரில.
தொடர்ந்து போகிறதா திரும்பி வரதான்ட்டு தெரில. அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது டலராமும் வருது, அவருடைய பிரதர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் வருது. அப்போ இவருக்கு வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறார். என்னோடய தீர்க்க தரிசனமே கூட பொய்யாகி போச்சுதாங்கிற மாதிரி, எப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையேங்கிற மாதிரி அவர் அப்படியே போய் ஒரு ரூமை பிடிட்டு உட்காந்துடுறார். இப்போ அவர் நினச்சேன்னா அவருக்கு வந்து தியானத்தில் சமாதி நிலைக்கெல்லாம் போய் தன்னை மறந்து இருக்கக்கூடிய ஆற்றலெல்லாம் உண்டு, அவர் அப்படி தன்னை மறந்து இருக்கணுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு மனத்துயரத்தோடு அப்படியே போய் அமைதியாக உட்காந்துறார். அந்த மனத்துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். அவ்வளோதான், வேறு என்ன, வேறு ஒன்றுமே பண்ணலை. அவருக்கு என்ன துயரம் ஏற்பட்டதோ, என்ன மன அனுபவங்கள் ஏற்பட்டதோ, அந்த மன அனுபவங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாமல் அந்த மனத்துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டார். ஏன்னா மனசுங்கிறது வந்து ஒரு ரோலிங் ரிவர், அது ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். நாம் என்னதே ஒன்றும் பண்ணுறதுனால தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், இல்லைன்னா எல்லாமே ரோல் ஆகி போயிடும். அதே மாதிரி அவருக்கும் ரோல் ஆகி போயிட்டு, இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு ரூம் மட்டும் வெளியே வர்றாரு, ஞானியாக வெளியே வர்றாரு. இப்படி எல்லா ஞானிகளுக்கும் இப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அப்படியே கீழே போட்டுறாங்க. அவங்க எதோ ஒன்று பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி எதையும் அடையிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி இவருடைய அந்த அரவிந்தருங்கிறவருடைய ஒரு அவருடைய லைஃப்பை பற்றிய ஒரு சில ஆர்டிக்கல் ஒன்று படிக்கணும் இருந்தது எனக்கு. அவரை பற்றி ஃபிலாசபி என்னெல்லாங்கிறதெல்லாம் தெரியாது, தற்செயலாக அவருடைய ஒரு ஏதோ ஒரு அவருடைய லைஃப்பை பற்றிய ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அவரும் ஞானம் அடைஞ்சது எப்படிங்கிறது அதில் போட்டிருந்தாங்க. இப்போ அவரும் எதோ என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணுறாரு, நிறைய தியானங்கள் பண்ணுறாரு, நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கிது. அப்போ அவர் சொல்கிறார், பிராணாயாமம் பண்ணதுனால எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கிடைச்சிது. பிராணாயாமத்துக்கும் கவிதை எழுதுகிற ஆற்றலுக்கு என்ன சம்மந்தினே எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு ஆற்றல் கிடைச்சிதுங்கிறார். அதே மாதிரி என்னெல்லாமோ அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. கடைசியில் என்னென்னு சொன்னால் எல்லா அனுபவங்களும் இதில் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி முடிவு பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலை, சும்மா உட்காந்துருக்கிறார். அப்போ சும்மா உட்காந்துருக்கும்போது தானாக அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குங்கிறது அவருக்கு தெரில. அப்போ அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ அந்த குருநாதரோட தொடர்பு கொண்டு அவர் கேட்குறாரு, நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரு வருஷம் எதுவுமே பண்ணலை, உன்னால் என்னெல்லாமோ பண்ணனே, என்னெல்லாமோ அடைஞ்சேன், இப்போ ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு எனக்கே தெரில. ஒரு நீங்கள் தான் உங்களுடைய சக்தி மூலமாக, உங்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக, எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக எனக்கு இப்படி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி விட்டுட்டிங்களா, இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டீங்களா நீ சொல்லி கேட்குறாரு. அப்போ உனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குப்பா, உன்னுடைய அனுபவங்களை சொல், உன்னுடைய நிலையை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவர் தன்னுடைய நிலையை விளக்குறாரு. விளக்கும்போது அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை, அதுக்காக தான் நானே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், நானே அடையாத நிலையை நீ அடைஞ்சிருக்கிறான் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்னன்னு சொன்னால், அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்குங்கிற மாதிரி அப்படி சொல்லி முடிச்சிடுறாரு. உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் விட்டாலும் மனசு அது பாட்டுக்கு ஏங்கிகிட்டு இருக்கும். நம்ம தியானம் முயற்சி அது இதுன்னு பண்ணுறது மூலம் அந்த மனசை டிசைன் பண்ணுற வேலையில் மட்டும்தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மனசை டிசைன் பண்ணுற வேலையை விட்டுட்டோம்னு சொன்னாலே அது அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அது அதுவாக இயங்குறதுக்கு பேர் தான் முக்தி லிபரேஷனுங்கிறது. நமக்கு அங்கே ஒன்றும் செய்ய வேண்டியில்லைன்னு சொல்லி ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு கண்டுபிடிக்கிறது ஒன்று தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது மட்டும்தான் ஞானம். லிபரேஷன் ஏற்கனவே இருக்குது. ஞானங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த லிபரேஷன் வந்து அது நிகழாமல் நாம் வந்து எதையோ ஒன்று பிடிச்சி இது வேணும் அது வேணும்னு பிடிக்கிறதுனால தான் அந்த லிபரேஷனை பிளாக் பண்ணிடுறோம். இல்லைன்னா அந்த லிபரேஷன் எல்லாருக்குமே இருக்குது, அது நம்முடைய இயற்கையான நல்லது. எல்லா ஞானியுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் இவர் ஒருத்தர் கேரளா சாமின்னு ஒருத்தர், அவர் இங்கே சேலத்தில் தான் அவரை பற்றி சொன்னாங்க. அவர் எப்படின்னு சொல்லி அவருடைய லைஃப் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் இங்கே நம்ம சேலத்தில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல பிராணாயாமம் பண்ணான்னு சொன்னால் ஞானம் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவருக்கு எப்படியோ கேள்விப்பட்டு, ஒரு ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத கிணறு,
அதுக்குள்ளே உட்காந்து ஒரு 2 வருஷம் அதுக்குள்ளே உட்காந்து வெளியே வராமல் அதுக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். ஆனால் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. எந்த பயிற்சி முயற்சிகள் பண்ணினாலும் எதை பண்ணாலும் சில அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் அவருக்கு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. அந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கும், ஞானம் கிடைக்கிற மாதிரி தெரில. பார்த்தாரு, 2 வருஷம் கழித்து இப்போ எப்படி கிணத்து விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ சிஏ சங்கம் அங்கே போய் என்னெல்லாம் நிறைய ஆசிரமங்கள் நிறையா யோகிகள் ஞானிகள் நின்று யாரெல்லாமோ பார்த்துருக்கிறாரு. பார்த்து என்னெல்லாமோ கேள்விப்பட்டு என்னெல்லாமோ முயற்சிகள்லாம் பண்ணி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறாரு, ஒன்றும் நடக்கலை. அப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார், சரி நமக்கு வந்து என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில, வாழ்ந்தால் நம்ம ஞானியாக வாழணும், இல்லைன்னா பேசாமல் செத்து போயிடலாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி ஒரு நல்ல மலைப்பாறை, நல்ல வெயில், அந்த மலைப்பாறையில் அப்படியே படுத்துட்டார். இப்படி இது எழும்பக்கூடாது, அந்த இடத்துல படுத்து அப்படியே படுத்து அப்படியே இறந்து போயிட வேண்டியதுதான் நினைட்டு சொல்லி படுத்துட்டார். இப்போ அவருக்கு அந்த நிலையில் அவருக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே அவர் அப்படியே எம்டியாக உட்காந்துட்டார் அவ்வளோ. அப்போ அந்த நேரத்தில் அவருடைய மனசு அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டு, அது வரைக்கும் அவர் மனசை டிசைன் பண்ணி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி மனசு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி மனசை டிசைன் பண்ணுறதுலேயே நேரத்தெல்லாம் கழிச்சவருக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு சும்மா உட்காந்துறாரு, மரணம் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு உட்காந்துறாரு. அப்போ அந்த மனசு அதுவாக ஏங்க ஆரம்பிச்சிட்டு, ஏங்க சொன்னோடனே அவரே வித்தியாசமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வித்தியாசமாக ஃபீல் பண்ணி அவர் நான் என்னது அடையணுமோ அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஆனால் பிறகு என்ன பண்ணார்னு சொல்லி சொன்னால், அவர் அந்த நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், 2 வருஷம் அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து பிராணாயம் பண்ணதனுடைய விளைவாக எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அதையும் இதையும் முடிச்சு போட்டார். முடிச்சு போட்டு நிறைய அவருக்கு பிராணாயாமத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கடைசி வந்த தகவல். பிறகு இப்போ அவர் எப்படி இருக்கார் என்னென்னா நேரில் பார்த்ததில்லை, அவரை பற்றி கேள்விப்பட்ட தகவல் தான். இப்படி எல்லாருமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானம் அடைஞ்சதுங்கிறது மனசை விட்டுடுறதான், எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான். ரமணரும் அதே மாதிரி தான், ஒரு மரண பயம் வருது, மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். நீங்கள் மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை டிசைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. அப்போ மனசை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அது அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதுவாக இயங்குறத வந்து இவங்களா ஏதோ கற்பனையில் ஏதோ ஒன்று பண்ணி, ஏன்னா அவர் வந்து சின்ன வயசு, அவருக்கு என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் தெரில, அதனால் ஏதோ மரணம் கடந்த ஒன்றை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி அவர் டெக்ளரேஷன் கொடுத்தாரு. பிற்காலத்தில் அவரை சுற்றி நிறையா பண்டிதர்கள்லாம் நிறையா கூடியிருந்தாங்க. பிறகு வந்து அந்த பாரம்பரிய ஒரு முறையில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு, ஆன்மா அது இதுன்ட்டு நல்லா விளக்கம் கொடுத்தாரு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லாது. உண்மையில் என்னென்னா, அந்த மனசை வந்து நீங்கள் ஏற்கிறீங்களா அதுவாக இயங்குதாங்கிறதான் ஒரே கேள்வி. அது அதுவாக இயங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால் அது லிபரேஷன், நீங்களாக இயக்குனீங்கன்னு சொன்னால் பந்தம், அவ்வளோதான். ஒரு சாதாரண விஷயந்தான் அது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுக்காகத்தான் பெரிய ஆன்மீக உலகம்னுட்டு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தெல்லாம் கற்பிச்சு என்னெல்லாமோ நிறையா இதுகள்லாம் இருக்குது. ஆனால் இதில் நமக்கு வந்து இதில் இடையூறு எதுவாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த யோகா தியானங்கள் இதுகளெல்லாம் அதில் வந்து அதுக்குன்னு சொல்லி உபயோகம் இருக்குது. ஞானத்துக்கும் தியானத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, ஞானத்துக்கும் யோகாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டிலேயோ அந்த காலத்துலேயோ இந்த காலத்துலேயோ பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய ஞானிகள்ங்கிற பேரில் நிறையா பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நிறையவர் ஞானிகளே கிடையாது, யோகிகள்னு சொல்லலாம். அவங்க நிறைய அனுபவங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க, சித்துக்கள் சக்திகள் இதெல்லாம் கூட வச்சுருந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ஞானிகளே கிடையாது. ஞானிகளே இல்லாதவங்க ஞானிங்கிற பேரோடு இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. இப்போ யாரை பின்பற்றுறது, யார் உண்மையிலே உயர்ந்தவங்க, எதை நம்ம பின்பற்றணும், எதை தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுல நமக்கே குழப்பம் இருக்கிறதுனால, நம்ம எதை பின்பற்றுறது, எதை செய்கிறது, எதை தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறதுலே குழப்பமாயிடும். ஏன்னா பொதுவாக யாருமே என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ ஒன்று செய்து எதையோ அடைகிறதுங்கிறது தான் ஒரு சாதாரண இது நடைமுறையாக இருக்குது. இப்போ இங்கே நடைமுறை வேறு, அது அதுவாக இயங்க விடுறதுங்கிறது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்தியில் இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்தி இருக்குது, பிரார்த்தனை இருக்குது, அதிலே தான் வந்து சரணாகதியும் இருக்குது. சரணாகதிங்கிறது இந்த லிபரேஷன் ஞானத்தோடு இணைஞ்சு வந்துடும். ஆனால் பக்தி பண்ணுறதெல்லாம் வந்து இதோட இணையாது. ஆனால் இருந்தாலும் பக்தி தான் ரொம்ப பிரபல்யமாக பேசப்படுது. சரணாகதியை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. சரணாகதியில் இருக்கிறவங்க வந்து கோயிலுக்கு கூட போக வேண்டியதில்லை, வணங்க கூட வேண்டியதில்லை, பிரார்த்தனை கூட பண்ண வேண்டியதில்லை. அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே சரணாகதிக்கு போயிடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி லெவலுக்கு போக மாட்டாங்க. ஒரு சராசரி மனிதனுடைய மனப்பான்மைக்கு வந்து எதை ஒன்று பண்ணணும், எதை அடையணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அது அனுசரிக்கிற மாதிரி இந்த மாதிரி சில நிறையவர் வந்து யோகிகள் வந்து பிரபல்யமாகிறது வந்து ஞானத்தை தடை பண்ணிடுது. இப்போ நம்ம
சிலவங்க நம்ம இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அந்த 3 நாள் இருக்கிறீங்க, ஒரு நல்ல அனுபவங்களோடு உங்களுக்கு ஒரு மனசு நல்லா நிம்மதியாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு கொஞ்ச நாள் அந்த அனுபவங்கள் நீடிக்கும், இப்போ இப்படி அந்த அனுபவங்களோட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று இழந்துட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.